எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது டெல்லி சென்று காவடி தூக்கியதாக விமர்சித்துள்ள அமைச்சர் செந்தி மஸ்தான், அடிமைத்தனமாக அதிமுகவை நடத்தி வரும் எடப்பாடி பழனிசாமி சம்பத்தவாதி எனவும், தன்னை முதல்வராக்கிய சசிகலாவின் காலை வாரி விட்டதை மக்களே நன்கு அறிவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். திமுகவினுடைய கூட்டணியில் அனைவரும், இது கொள்கை கூட்டணி, அதாவது மக்கள் பாதிக்க கூடாது, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதற்காக தான் சமூக நீதிக்காக குரல் கொடுக்கின்ற ஒட்டுமொத்த அனைத்து கட்சிகளும் இதில் கொள்கை கூட்டணி. ஆனால் அந்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. ஏன் மாண்புமிகு இன்றைய எதிர்கட்சி தலைவர், ஒரு காலத்தில் முதலமைச்சராக இருந்தவர் அருமை சகோதரர் எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். அவரை பார்த்தால், அந்த பேட்டியை பார்த்தால் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஏன் சொன்னால், ஒரு முதலமைச்சராக இருந்தவர், டெல்லி சென்று காவடி தூக்கியவர், இன்றைக்கு அடிமைத்தனமான ஒரு அதிமுகவை நடத்தி கொண்டு இருக்கிறவர், அடிமை அரசாங்கம் நடத்தினார், இன்றைக்கு அதிமுகவை அடிமைத்தனத்தில் நடத்துகிறார். எங்களுடைய கூட்டணியில் பாருங்கள், எங்கள் எல்லாரும் பாருங்கள், எல்லா கட்சி தலைவர்களுடைய படம் இருக்கும், எல்லா கட்சியினுடைய கொடி பறக்கும். ஆனால் அவங்க கூட்டணியில் ஒரு இடத்துல போனால் பாஜக கொடியை உயர்த்தி பிடிக்கிறது, ஒரு இடத்துல போனால் பாஜக கொடியை மறைச்சி பிடிக்கிறது. இப்படி தான் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சந்தர்ப்பவாதின்றது உங்களுக்கெல்லாம் தெரியும். அவரை முதலமைச்சர் ஆக்குனது சசிகலா. சசிகலா காலில் வந்து எப்படி அவர் முதலமைச்சர் ஆனாருன்றதும் தெரியும். சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு சசிகலா காலை எப்படி வாரினாருன்றதும் தெரியும். அது சந்தர்ப்பவாத கூட்டணி, இது கொள்கை கூட்டணி.